இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு லூலூ காபி ஷாப் என்னன்னு கேட்டிங்கன்னா திட்டமிட்ட கூடம் தீட்டாத இன்பம் அப்படிங்கற ஒரு இப்ப சொல்ல நல்லா இருக்குங்க நம்ம ஊரு சம்சா நீங்க பிறந்த நாள் ஆக்சுவலா பார்த்தா இனி கிடையாது நாளைக்கு நாளைக்கு எங்க எல்லாரும் bro ஏய் என் தம்பி ஆத்மா இனி இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா தக்காளி இருக்கு கேரட் இருக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல பாத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணிருக்க கூடிய மூணு கான்செப்ட் என்ன அப்படினா ஒரு ஏடிஎம் சென்டருக்கு போய் பணம் எடுக்கிறது எப்படி தென் அந்த ஏடிஎம் சென்டர்ல எடுத்த பணத்தை அதாவது இந்த குவைத் தினாரா நாம எடுப்போம் அதை எப்படி இந்தியன் ரூபிக்கு கன்வெர்ட் பண்ணி நாங்க இந்தியாவுக்கு சென்ட் பண்றோம் அப்படிங்கற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அதற்கு அப்புறம் குவைத்ல நாங்க அடிக்கடி போகக்கூடிய சில முக்கியமான இடங்கள் அங்கெல்லாம் வந்துட்டு போய் அதாவது ஷாப்பிங் மால் டீ ஷாப் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போய் உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பல நல்ல என்டர்டெயின்மென்ட் உங்களுக்கு இந்த வீடியோல கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இவர் வந்துட்டு ஏடிஎம் வந்துட்டு போயிட்டு இருக்காரு ஏடிஎம் இங்க தான் இருக்குது பாத்தீங்க அப்படினா தெரியும் நார்மலா இந்தியாவுல உள்ள ஏடிஎம் வெள்ளாட்டுல உள்ள ஏடிஎம் சேமா தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் சரிங்களா வாங்க எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பின் நம்பர் கேக்கும் பின் நம்பர் கொடுத்துறலாம் அப்புறம் லாங்குவேஜ் கேக்கும் இங்கிலீஷ் கொடுத்துறலாம் அப்புறம் இது வந்து எத்தனை கேட்டினால நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம only பேலன்ஸ் மட்டும் தான் செக் பண்ணப் போறோம் அதனால பேலன்ஸ் செக் பண்ணிக்கிறோம் நோ குடுறாங்க பேலன்ஸ் மட்டும் தான் செக் பண்ணிருக்கு சரிங்களா நம்ம ஆல்ரெடி அமௌண்ட் எடுத்தாச்சு சரிங்களா உங்களுக்கு காட்டுறது காண்டி பேலன்ஸ் மட்டும் தான் செக் பண்ணாங்க இப்போ வந்து இந்தியால வந்து மணி செண்ட் பண்ணனும்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில தான் வந்து செண்ட் பண்ணனும் நமக்கு வந்து நெட் பேங்கிங் இல்லங்கற ஒரே காரணத்துக்காண்டி நம்ம எக்ஸ்சேஞ்சில வந்து செண்ட் பண்றோம் அதுக்கு உண்டான கமிஷன் வந்து அவங்க வாங்கிடுவாங்க வாங்க நம்ம எக்ஸ்சேஞ்சில இருந்து வெளியில வந்தாச்சு உள்ள வச்சு வீடியோ பண்ண முடியல அதனால தான் வெளியில வந்து பண்றோம் சரிங்களா உள்ள என்னென்ன டீடைல்லாம் கேட்பான்னு கேட்டிங்கன்னா நம்ம அக்கவுண்ட் நம்பர் அதுக்கு அப்புறம் கொய்த்தோட சிவில் ஐடி அது ரெண்டும் ஆட் பண்ணுவாங்க அமௌண்ட் செண்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா அவங்கட்ட வந்து எப்போ சென்ட் ஆகும் அப்படிங்கறத கேட்கணும் அவங்க எங்களுக்கு வந்து 1 ஹவர்ல சென்ட் ஆயிரும் அப்படி சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு அக்கவுண்ட்ல சென்ட் ஆயிருச்சு சரிங்களா சப்போஸ் சென்ட் ஆகல அப்படிங்கனா அதோட பில் தான் இது சரிங்களா இதல நம்ம சைன் பண்ணி கொடுக்கணும் அவங்க ஒரு ரசீது அவங்க வச்சுடுவாங்க ஒரு ரசீது நம்மட்ட கொடுப்பாங்க அதோட ரசீது தான் அப்படி சென்ட் ஆகலனா இந்த ரசீதை கொண்டு போய் அவங்கட்ட கம்ப்ளைன்ட் பண்ணலாம் எங்களுக்கு இன்னும் அக்கவுண்ட் சென்ட் ஆகல அப்படிங்கறது சரிங்களா ஓகே ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாக்கு போணும்னா நான் இருக்க ஏரியா மங்காஃப் இப்போ நம்ம பாயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா அது போகணும்னா மூணு ஆப்ஷன் இருக்கு ஒன்று பஸ்ஸில் போகலாம் அப்படி இல்லைங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக காரு இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டு யார் கார் வச்சுருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக போகலாம் அப்படி இல்லை அப்படிங்கன்னா டாக்ஸியில் போகலாம் நமக்கு வந்து சொந்தமாக கார் இல்லை நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு அதனால் நம்ம இப்போ டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஏரியாவிலேருந்து மங்காஃப்லேருந்து பாயிலுக்கு இப்போ டாக்ஸியில் போய்கிட்டு இருக்கோம் சரிங்களா புதுசாக ரெண்டு அண்ணன்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லூலூ காபி ஷாப் இந்த காபி ஷாப்ல போய் நம்ம என்ன பண்ண போறோம்ங்கறத நெக்ஸ்ட் பார்க்கலாம் போய் நாங்க ஜாலியா ஃபன் பண்ண சுத்த வந்திருக்கோம் ஃப்ரைடே இன்னைக்கு எது வாங்க மாட்டோம் ஓகே வாங்க பார்க்கலாம் வந்துட்டு லூலூ காபி ஷாப் போறதா சொல்லிருந்தோம் ஆனா அங்க போல நம்ம இப்ப வந்திருக்கிறது நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே ஒரு லோக்கல் காபி கடை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெளியில நாலு சேர் கிடக்குது உள்ள ரொம்ப சின்ன கடை தான் சமோசா பஜ்ஜி வடை எல்லாம் மூணு பாடிக்கம் அடிச்சாய் கேட்ட நம்ம டீ சொல்ல போறோம் இதுதாங்க நம்ம பசங்க விட்ட பீலா கடை பார்த்தீங்கன்னா லோக்கல் கடை தான் ஆனால் அந்த லூலூ பெரிய மார்க்கெட்லாம் நானுங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்குங்க நம்ம வீட்டு சம்சா ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன காஃபி மால் இது தான் ஆனால் நம்ம இதுக்கு முன்னால் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோக்கல் காஃபி ஷாப் இதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் வாங்க கண்டினியூ பண்ணலாம் ஆல்ரெடி ரெண்டு பேர் உள்ளே போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டிஷர்ட் போட்டிருக்கவங்க பேர் சசி அண்டு பிளாக் டிஷர்ட் போட்டிருக்கவங்க பேர் வந்துட்டு ஆனந்த் பாருங்க இந்த பேனோட ரேட்டு வந்து 250 கேடி 250 கேடி கொய்த்து மணி நம்ம ஊர் காசுக்கு 50,000 பார்த்துக்கோங்க பேனாவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து 1.5 வருஷம் ஆகுது
இங்கே வந்து பெருசாக எங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரைடே ஃப்ரைடே நாங்கள் எல்லாருமே ஜாலியாக எப்போனா வீக்லி ஒன் டைம் வந்து போவோம், இல்லை மந்த்லி டூ டைம். ஆக்சுவலாக அந்த கொரோனா வந்ததுனால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிக்ஸ் மந்த்தாக வெளியே யாருமே அதிகமாக வெளியே போகல. நான்லாம் ரூம்லேருந்து வெளியே வந்து ஆறு மாதம் ஆச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் ஆறு மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஜனவரிக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கிறேன். ஃப்ரைடே ஃப்ரைடே நாங்கள் காஃபி ரெண்டு பேர் குடிக்கிறது ரெகுலராக போவோம், பட் ஆனால் இப்போ சிக்ஸ் மந்த்தாக இல்லாமல் இன்னைக்கு தான் வந்திருக்கோம். அதுவும் வெளியே இவெல்லாம் சுத்தம் கூப்பிட்டாலாம் ஓவராக பண்ணுவான். எங்களுக்கு சந்தோஷமே இந்த மாதிரி இங்கே இருக்க என் தம்பிங்க, இதுதான் என்னோட கொஞ்சம் இங்கே வந்து என் ஃபேமிலி விட்டு தனியாக இருக்கானா இவங்க கூட இருக்கிறது தான் கொஞ்சம் சந்தோஷம். அதுதான் போயிட்டுருக்கு. இதுமாரி என் ரூம்மேட்டில் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க, அந்த மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறது காரணம் தான். இப்போ என் தம்பி எதனா சொல்லுவான் அப்படி கேளுங்க. தம்பிலாம் எதுவும் சொல்லலாம், நம்ம இருக்கு போகலாம். என்ன இது ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, திட்டமிட்ட கூடம் தீட்டாத இன்பம் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியை வச்சு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கொய்த்தில். ஆக்சுவலாக அந்த வீடியோ போடுறதுனால ஐடியா இல்லை, தம்பி ஏதோ வந்து அண்ணன் நம்ம பண்ணலாம் வந்து ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு நமக்குன்னு ஒரு மெமரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான், அதுக்காக இது பண்ணுறோம். ஓகே ஓகே. ஆல்ரெடி நம்ம மங்காஃப்லேருந்து இப்போ பாகிலுக்கு வந்தோம். பாகியில் ஒரு சில வேலைகள்லாம் முடிஞ்சது. ரூமில் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அர்ஜென்ட்டாக வந்துட்டு கேக் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இங்கே எல்லா பிளானையும் இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம நேராக மங்காஃபுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கிறோம். முன்னாடி சங்கர் இருக்காப்புல, இது சசி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஆனந்த். ஓகேங்களா, ரூமுக்கு போயிட்டு அங்கே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறத பார்க்கலாம். ப்ரோ ஆ இவர் தான் வந்துட்டு பர்த்டே பாய். இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல எடுத்த ஒரு சில போட்டோக்களை நான் வந்துட்டு இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். இப்ப வந்துட்டு நம்ம அண்ணன்கள் வந்துட்டு அந்த பர்த்டே பார்ட்டியை கொண்டாடிட்டு ரூம்லேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடி கிராண்ட் ஹைப்பர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம தமிழ்நாட்டிலலாம் சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்துட்டு கிராண்ட் ஹைப்பர்னு இங்கே கொய்த்தில் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். நான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து கொய்த்து வரும்பொழுது எனக்கு வந்துட்டு நிறைய டவுட் இருந்தது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய காய்கறிகள், இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி ரைஸு எல்லாமே இங்கே கிடைக்குமா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களும் கொய்த்தில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு காணொலியாக இதுக்கு அடுத்து காமிக்கக்கூட எல்லா விஷயங்களும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம வெஜிடபிள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இதெல்லாமே இருக்கும். வெள்ளைப்பூண்டு இப்போ நம்ம வாங்க போகிறோம். எடுறா வெள்ளைப்பூண்டு, எடுறா இதுக்குள்ளே இருக்கிறது எடு. வெள்ளைப்பூண்டு ஆல்ரெடி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, இங்கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, தென் இது என்னது பம்ப்கின் அப்படின்னு போட்டிருக்குது. ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் எங்கடா வெலை போட்டிருக்கு அங்கே மேலே போட்டிருக்கு பாருங்க, 0.240 அப்படின்னு போட்டிருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம், வாழைக்காய், முருங்கைக்காய், தென் புடலங்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், சின்ன வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகா எல்லாமே இருக்குது. நம்ம இப்போ முருங்கைக்காய் எடுக்க போகிறோம். கொஞ்சம் முருங்கைக்காய் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, கத்தரிக்காய் தேவைப்படுது, பச்சை மிளகா தேவைப்படுது. அதை தான் அந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஒரு நாலஞ்சு முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கோ. ஊரில் கிடைக்கக்கூடிய கத்திரிக்காய் கூட இங்கேயும் கிடைக்கும். இது வந்து தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட்டு, இந்த வகையான காய்கறிகள்லாம் இருக்கு. வாங்க தக்காளி எடுப்போம். அதுக்கப்புறம் அங்கே இந்த மசாலா ஐட்டம்லாம் இருந்தது. இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியலை, அதை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் சரியான நேரம் இல்லை. நார்மலாக மசாலா பொருட்கள் எல்லாமே இங்கே இருந்தது, மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அண்டு டைரெக்டாக மசாலாக்கள் கூட நிறையா இங்கே இருந்தது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய வகையான முந்திரி இருக்குது. ஆனால் நம்ம இப்போ எடுக்க போகிறது வந்து கிரீன் முந்திரி. சரிங்களா, பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த நட்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது, பாதாம், முந்திரி, பிஸ்தா, கடலைப்பருப்பு, தென் வால்நட்டு, இந்த மாதிரியான நட்ஸ் ஐட்டம் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் சாக்லேட் ஐட்டம்ஸ், இதெல்லாம் நம்ம ஊருக்கு போகும்போது வாங்க வேண்டிய ஐட்டம். சொந்தக்காரங்க எல்லாருமே நம்மக்கிட்ட கேட்பாங்க, சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த சாக்லேட் ஐட்டம்ஸ் தான். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு இடம். இது வந்துட்டு மீன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் கட்டியில் வச்சுருக்கிறாங்க இந்த மீனெல்லாம் பாருங்கள் தெரியும் ஊனோட விலையும் அந்த பக்கம் எழுதியிருக்கிறாங்க 1 KD 5 900 ஃபில்ஸ் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் பீஃப் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கிறாங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆயில் ஐட்டம் நமக்கு தேவையான ஆயில் வந்து இந்த இருக்கு சரிங்களா இதான் நம்ம எடுக்க போகிறோம் ஓகே போதும் போதும் ஒன்று போதும் ரைஸ் ஐட்டம்லாம் இந்த பக்கம் இருக்குது நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ரைஸ் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேவா அப்புறம் கல்ஃப் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பால் தயிர் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு நிறையவே இருந்தது ஸோ அது எல்லாம் இந்த மாதிரி பாட்டில்லையும் இந்த மாதிரி டப்பாக்கள்லையும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சுங்க ஷாப்பிங் பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு சரிங்களா தெரிந்ததே பகிர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்